தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ இமேஜஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும், கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ அந்தமாரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இனி ரிசீவ் ஆகக்கூடிய எல்லா இமேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஆல்ரெடி ரிசீவ் பண்ண இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிட்டோன்னு என்னென்ன இமேஜஸ்லாம் வருதோ அது மட்டும் தான் ஷோ ஆகும். அது எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் எனக்கு கேலரியில் ஷோ ஆகணும் ப்ரோ அப்படின்ட்டு சொன்னீங்கனாலும் ஸோ அதுக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது, அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட் வரக்கூடிய இமேஜஸை எப்படி கேலரியில் பார்க்க முடியும் அப்படின்ற ட்ரிக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இது வந்து டிசேபிள் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இமேஜஸ் மீடியா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து ஷோ ஆகாது. ஸோ இதுவே இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே கேலரியில் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த இமேஜஸ்லாம் எப்படி வந்து நம்ம கேலரியில் வந்து பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப் நேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது ஜிபி வாட்ஸ்அப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபோல்டராக இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜஸ் வந்து கேலரியில் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கேலரியில் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எனக்கு வந்து கேலரியில் ஷோ ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் அப்படின்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீ வந்து காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணால் காப்பி பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணணும் விருப்பம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் அப்படின்றத இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஃபோல்டரும் சூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபோன் ஸ்டோரேஜில் மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் மட்டும் லோட் ஆகும், அது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி 100% வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேலரி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ண எல்லா இமேஜஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் எல்லா இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இது போல தான் நம்ம வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இமேஜஸ் வந்து கேலரியில் பார்க்கணும். ஓகேவா, அது வந்து வீடியோவாக இருந்தாலும் சரி அல்லது இமேஜஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா இமேஜஸும் கேலரியில் வரணும் அப்படின்னா நான் சொன்ன செட்டிங்ஸை ஸ்டார்டிங்கில் சொன்னதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீ வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.